ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே நம்ம வந்து வைக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் மாதக்கணக்கானாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் தான். டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வைக்கிறதுக்கு 2 டவல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வீட்டில் வந்து இருக்கக்கூடிய டவல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மெலிசான டவல். இதை வந்து இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம நல்லா முக்கி நல்லா ஈரமாக ஆக்கிக்கலாம். இது நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா இதில் ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும், ஆனால் தண்ணி வந்து வடியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கணும். நான் இப்போ நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்தாச்சு. இன்னொரு டவல் நான் வந்து கருவேப்பிலை வைக்கிறதுக்கு ஒன்றும் கொத்தமல்லி வைக்கிறதுக்கு ஒன்றும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து புதினா எடுத்துக்க போகிறீங்க, அப்புறம் வந்து கீரை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான், இதே ஃபாலோ பண்ணுங்கள். மாதக்கணக்கானாலும் அது வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவல் ரெண்டுமே நான் நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கொத்தமல்லியில் இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கிறது என்னென்னா, நம்ம வெளியில் பார்க்குற கொத்தமல்லி நல்லா இருந்த மாதிரி இருக்கும், உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக அழுவி போன மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கட்டுகளில் வந்து இப்படி இருக்கும், ஒரு சில கட்டுகளில் வந்து இப்படி அழுவிருக்காது, ஆனால் லைட்டாக பழுப்பு நிற கலரில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். அடுத்தது கீழே வந்து இந்த பிகாம்பு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் வச்சு கட் பண்ணி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து எந்த டவலில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த டவல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த கொஞ்சம் பெரிய கொத்தமல்லி கொஞ்சம் இன்றைக்கி என்கிட்ட அதிகமாக இருக்கிறனால இதை நான் வச்சுட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பழைய காலத்துலலாம் என்ன ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க நார்மலாக எல்லாமே இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பூ யூஸ் பண்ணால் கூட இப்படி தான் வைப்பாங்க. இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து நீங்கள் அப்பப்போ ஈரமாக இருக்கும்போது ஈரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ தண்ணியை தெளித்து விட்டுக்கணும். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சது என்ன அப்படின்னா, ஒரு நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், அடுத்த நாள் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்பிலேருந்து ஒடித்து எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம பூச்சி அரிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு டவல் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த டவலில் நான் இப்போ வந்து கருவேப்பிலையை வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்ககிட்ட புதினா கீரை இருந்துச்சு அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். எத்தனை மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும், ஆனால் துணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கணும். துணி ஈரமாக மட்டும்தான் இருக்கணும், தண்ணி சொட்டுற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து அழுகி போயிடும். அடுத்தது வந்து என்ன டிப்ஸ் நம்பர் 2. டிப்ஸ் நம்பர் 2 வந்து நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்த அந்த ஃப்ரூட்டி பாட்டில் ஒன்றும் லிம்கா ரெண்டுமே வந்து வீட்டில் வந்து சும்மா இருந்தது, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த டிப்பில் அந்த கழுத்து பக்கத்தில் வந்து லைட்டாக கட் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நைஃப்க்கு முன்னாடி லைட்டாக பிளேடு வச்சு கட் பண்ணுறதுனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக எனக்கு வந்தது. அதனால் நான் வந்து பிளேடு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நைஃப் வச்சு கட் பண்ணேன், ஈஸியாக வந்துருச்சு. நைஃப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நீங்கள் அதை வச்சே கட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் அது ஷார்ப்பாக இல்லை, அதனால தான் இப்படி கட் பண்ணேன். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வச்சுட்டு, ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு, இப்போ நீங்கள் அந்த கொத்தமல்லி தலை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நம்ம வந்து உள்ளே அந்த தண்ணிக்குள்ளே வந்து கீழே உள்ள பாட்டம் பகுதி மட்டும் அதில் வந்து நனையிற மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதில் நீங்கள் வாட்டர் வந்து 2 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இப்போ இதை க்ளோஸ் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இது கிச்சனில் நீங்கள் எந்த இடத்துல வச்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும்போதும் நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் இதில் வந்து அழுகினது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு பாட்டிலில் வந்து நான் கருவேப்பிலையை வைக்க போகிறேன். அதே மாதிரி நைஃப் வச்சு பிளேடு வச்சு லைட்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு நைஃப் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிசர் கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுவும் வந்து லைட்டாக டிப் மட்டும் நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் வாட்டர் ஊற்றிருக்கலாம்.
இதில் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் வந்து டிப் வரைக்கும் அந்த லீஃப் இருந்தது, அந்த கீழே பாட்டத்தில் உள்ள லீஃப் மட்டும், ஒரு ஒன்று ரெண்டு லீஃப் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு தான் வைக்கணும். ஏன்னா அந்த லீஃபும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது அழுகிடும். அதனால் கீழே பாட்டத்தில் உள்ள லீஃப் மட்டும் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். எடுத்து அதை நீங்கள் வந்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அது நீங்கள் வெளியில் வச்சாலும் 2-3 டேஸ்க்கு நல்லா தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது இப்போ நம்ம வந்து நான் கீழே பாட்டத்தில் உள்ளதுலேருந்து நான் எடுத்தது. இதையும் நீங்கள் வந்து வெளியிலே வச்சிங்கனாலும் 3-4 நாளைக்கு சூப்பராக இருக்கும். கீழே பாட்டத்தில் உள்ள எல்லாத்தையுமே நான் எடுத்தாச்சு. இப்போ இதுவும் வந்து இதில் வந்து பாட்டம் பகுதி கீழே படுற மாதிரி வச்சுட்டு இதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம இப்போ வச்சா கூட கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் மாதக்கணக்கிலலாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணது ரெண்டு டிப்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மாதக்கணக்கானாலும் அப்படியே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.